இந்த வருஷத்துல அவர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? அவர் ஏன் வெளியே வந்து மக்களை பார்க்க மாட்டாரு? ஒரு ஆடியன்ஸ் வைக்கலாம், ஒரு விழா வைக்கலாம், எதுலையுமே கலந்துக்க மாட்டாரு. அப்படி மறைமுகமா வாழ்ந்து என்ன பண்ண போறாரு? ஆடியன்ஸ்னா அவரை வாழ வைக்கிறோம். ஆடியன்ஸ் வந்து அவர் பார்க்கணும் இல்ல? ஏன் இளைய தளபதி வந்து பாக்கலையா, சிம்பு வந்து பாக்கலையா, தனுஷ் வந்து பாக்கலையா, அஜித் ஏன் வந்து பார்க்க மாட்டாரு? இன்னும் கொஞ்சம் மக்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு வெளியே வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்ல ஃபேன்ஸ் ஒரு அடி ஃபேன்ஸ் மீட் அது மாதிரி தான் வச்சா அடி ஒரு நிலை ஒரு ஆடி லான்ச் தான். அவர் வந்து இந்த ஒர்க் அவுட் ரன்னிங் சைக்கிளிங் பைக் எடுத்து போதா சைக்கிளிங் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறது. ஆக்சுவலா கதையை கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணும் தலைவர், வேற எதுவுமே இல்லை. சார்க்காக உன்னோட வாழாத வாழ்வென்ன வாழ்வே, என்னுள் நெஞ்சம் சொல்கின்றதே மண்ணிலே. உங்களுக்கு அஜித் சார் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இதனால ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைல் தான், அவர் இன்னும் அப்படியே நேச்சுரலாக இருக்கார்ல, அதான் ரொம்ப பிடிக்கும். ஆ ரொம்ப பிடிக்கும், அஜித் படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வி அடைஞ்சார்ல, நிறைய தோல்வி இருந்தாலும் விடாமுயற்சியில் வந்து நிற்கிறார்ல, அந்த ஒரு தான் தன்னம்பிக்கை தான் அவர்கிட்ட பிடிக்கும். அஜித்னாவே ரொம்ப தான் பிடிக்கும். பேரை கேட்டாலே பிடிக்குமோ? ஆமாம், பேரை கேட்டாலே பிடிக்கும். அவர் ஒரு ஹியூமனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பழைய படம் தான். பழைய படம், புது படம், புது படம்லாம் வந்து ரொம்ப ஸ்வாகா இருக்கு. பழசு தான் வந்து மனசு தோற மாதிரி எமோஷனலாக இருக்கும். ஸோ அதனால சார்க்காக உன்னோட வாழாத வாழ்வென்ன வாழ்வே, என்னுள் நெஞ்சம் சொல்கின்றதே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். இவ்வளோ அழகாக பாடுவீங்களா நீங்க? இன்னொரு ரெண்டு லைன் பாடுங்களா, சேர்ந்து பாடுங்க, எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. மனதும் பின்வாங்கவில்லையே, இருப்பது ஒரு மனது இதுவரை அது எனது, என்னை விட்டு மெதுவாயது போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலைந்திட விரும்பவில்லை, கனவுக்குள் கனவாயினை நானே கண்டேனே. அவர் வந்து எல்லாமே ஒரு எளிமையான ஆள் அவர் அஜித். ஓகே, எல்லாத்துலேயும் வந்துட்டு எளிமையாக இருப்பார். சீன் போட மாட்டார் அப்படின்னா, அவர் எளிமையான உள்ள மாதிரி எளிமையான ஆள் அவர். ஓகே, அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அஜித்தை. கலை ரசிகா இருந்தாலும் அஜித்தினுடைய வாழ்த்துக்கள். சிம்பிளிசிட்டி சீரியஸா? ஏன்னா நல்ல மனுஷன், நல்லா என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு வந்தவர், அது ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக இருப்பார், அவர் பார்த்தாலே ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவரோட ஸ்டண்ட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாக. முக்கியமாக வந்து என்னென்னா, டை அடிக்க மாட்டார், அதே ஸ்டைலோட மெயின்டைன் பண்ணுவார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நிறைய இதில் வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப்பிங் வந்து ஓப்பனாக பண்ணுவாங்க, ஆனால் அவர் எல்லாருக்குமே தெரியாத மறைஞ்சு தான் பண்ணுவார். ஸோ ரொம்ப குட் கேரக்டர்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்டிங் எல்லாமே. அவங்க கொஞ்சம் வயசானா கூட இப்போ கூட ரொம்ப ஸ்டைலாக தான் இருப்பாங்க. தலையை பிடிக்காத யாருனா இருப்பாங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்தினால பிடிக்கும் அப்படின்னா? தலைனாலே பிடிக்கும் தான், பர்டிகுலர்லாம் இல்லை. ஓகே, உங்களுக்கு தலை தான் ரியல் ஆக்டர், மற்றதெல்லாம் ரியல் ஆக்டர் தான். சூப்பர். தலைக்காக வந்து நான் என்னென்ன போனேன், தலை படம்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அதான் எங்கள் தலைனா எப்படி எனக்கு மேலே இருக்குது என் தலை, அதே மாதிரி தான் தலை. இந்த வருஷத்தில் அவர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? ஹேர். ஹேர் வேற மீதி எதுவும் மேலே, ஹேர் மட்டும் அவர் ஒயிட் ஹேர் பிளாக் பண்ணிட்டார்னா இன்னும் செம்மையாக இருப்பார். நிறைய படம் நடித்தா போதும், வருஷத்துக்கு ஒன்று தரமே நிறைய நடித்தா போதும். அவர் ஏன் என்ன மாத்தினா, எல்லாருமே சும்மா சின்ன சின்ன படம் பண்ண கூட ஆடி லஞ்ச் பண்ணுறான், வந்து மக்களை பார்த்துட்டு போகிறான். அவரை மக்கள் பார்க்குறாங்க, மக்களை வந்து பார்க்க மாட்டார். அவருக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏன் ஏன் வெளியே வர மாட்டார்? அவருக்கான அவர் வரலனாலும் அவருக்கான படத்துக்காண்டி ஃபேன்ஸ் போகிறாங்க இல்லையா? அவர் வந்து முகத்தை கடலில் என்ன குறைஞ்சிட போகிறாரு? நீ அப்படி கொஞ்சம் முகத்தை காட்டினீங்கன்னா கேமரா எடுத்துருக்கு. அவர் ஏன் வெளியே வந்து மக்களை பார்க்க மாட்டாரு? ஒரு ஆடி லஞ்ச் வைக்கலாம், ஒரு விழா வைக்கலாம், எதுலேயுமே கலந்துக்க மாட்டார். அப்படி மறைமுகமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறாரு? ஆடியன்ஸ்னா அவரை வாழ வைக்கிறோம். ஆடியன்ஸ் வந்து அவர் பார்க்கணும் இல்ல? ஏன் இளைய தளபதி வந்து பார்க்கலையா, சிம்பு வந்து பார்க்கலையா, தனுஷ் வந்து பார்க்கலையா, அஜித் ஏன் வந்து பார்க்க மாட்டாரு? இப்போ ஆடியோ லான்ச் வச்சா நிறைய தள்ளுமுள்ளு நடக்கும். என்ன தள்ளுமுள்ளு? அப்ப இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விதமா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான். அவர் ரசிகன் இறந்தா சொல்லுங்க, அவருடைய ரசிகன் வந்து இறந்தா, அவன் எப்படி இறந்தானே தெரியல, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போய் இறந்தான். ஓகேங்களா, அதை விடுங்க. இப்ப விஜய் கூட தான் அவ்வளவு ஃபேன்ஸ் வச்சிருக்காரு, அவர் வரலையா, தள்ளுமுள்ளு நடக்கலையா சொல்லுங்க. ஃபேன்ஸுக்கு ஒரு நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறது நல்லதா இருக்கணும். வந்து பார்க்கணும் ப்ரோ, பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கான். நீ படத்தில் மட்டும் இருந்துட்டு போகிறது வாழ்க்கை இல்லை, இன்னும் எவ்வளோ காலம் வாழ போகிறேன்?
வந்து வெளியே வந்து பார்த்துட்டு போ. அது எதுவுமே மாத்திக்கல. ஏன்னா அவரோட கேரக்டர் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, அப்புறம் மாத்திக்கணும்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் மக்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு வெளியே வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். திரும்ப வெளியே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு இது இருக்கு, அவ்வளவுதான். சிஸ்டர் உங்களுக்கு? எனக்கு வந்து அவர் ஃபேன்ஸ் கிட்ட வந்து எப்போ வச்சு தான் இன்ட்ரோ கொடுக்குறாரு, அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை பைக் ரைடு போறாரு இதெல்லாம் பண்றதெல்லாம் ஓகே ப்ரோ, அது எல்லாமே ஃபிட்னஸ் வேணும். சீரியஸா ரெகுலராக ஃபிட்னஸ் வேணும். கொஞ்சம் அவர் வந்து இந்த ஒர்க் அவுட்டு ரன்னிங்கு சைக்கிளிங்கு பைக் எடுத்து பார்த்தா சைக்கிளிங் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஆரிய ஆரியன் சார் கூட சேர்ந்து ஓட்ட சொல்லுங்க. அதுதான் அவரோட கேரக்டர் எப்பவுமே மாத்தவனா, எப்படி அப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருந்தாலே பெஸ்ட்டு தான் அது. இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணாருன்னா ஒரு ஃபேன்ஸுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அவர் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காருல்ல, கொஞ்சம் டை அடிச்சு எங்கா தெரிஞ்சா இன்னும் சூப்பராக இருப்பாரு. சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னும் இல்லை ஃபேன்ஸ் ஒரு அடி ஃபேன்ஸ் மீட் அது மாதிரி தான் வச்சா அடி ஒரு நிலை ஒரு ஆடி லான்ச் தான் அது தலை அதான் மிஸ் பண்ணுறோமே. அவர் பேசி நம் படத்தில் பேசி பார்க்கலாம் நார்மலாக எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு இதாக தலை ஆடி லான்ச்சு வச்சா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக கதையை கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணோம் தலையை, வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லாமே எதனால அது உங்களுக்கு அப்படி தோணுது? கதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வீரம் படம் எடுத்துங்க நல்லா கமர்ஷியலாக இருக்கும், ஒரு சில படம் தான் கமர்ஷியலாக இருக்காது. அவர் அவர் ஃபைட் சீன்ஸ் அது மாதிரி தான் இருக்கும், ஆக்ஷனாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எனக்கு தலை எப்படி நடித்தாலும் பிடிக்கும். தலைனாலே எனக்கு அல்டிமேட் தான். ஃபேனாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் நடிக்கணும் இல்லை ஒரு லவ் படம் நடிக்கணும், அவங்க வைஃப் கூட நடித்தா நல்லாயிருக்கும். ப்ரோ அவர் அவர் நடிச்சாலே போதும் ப்ரோ, என்ன படம்னு பார்த்துருவோம் ப்ரோ. நான் வந்து ரொம்ப தலை ஃபேன், அவர் எது அப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால அவர் அப்படியே இருக்கு. அவர் எல்லா படமும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு, இப்போ சூஸ் பண்ணி நல்லா தான் பண்ணுறாரு. இப்போ கூட பேங்க் சம்மந்தப்பட்டு எனக்கு இப்போ அந்த துணி படம் பார்த்துக்கப்புறம் தெரிய வந்துச்சு பேங்க்கில் இவ்வளோலாம் கொள்ள போகுது நமக்கு. எனக்கு ஆல்ரெடி ஒரு 8 ரூபா போச்சு, 9 ரூபா போச்சு, இப்போ மக்களுக்கு எவ்வளோ ஆச்சு, ஒரு நாள் 800 ரூபா போச்சு, 900 ரூபா போச்சு, மக்கள் காசு எவ்வளோ கொடுக்கணும். இது மாதிரி மெசேஜ் நல்ல படமாக எடுக்கிறார், நல்லா இருக்கும். ஓல் ஹிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நாவல்ஸ் அந்த மாதிரி இதில் நடித்தா நல்லா இருக்கும். நாவல்ஸ் பொன்னியின் செல்வன் மாதிரி எதிர்பார்க்குறீங்க மாதிரி நடித்தா நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், அதில் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு ஃபேனாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அவர் இப்படியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஒரு ட்ரீம் இருக்குது எப்படியெல்லாம் பார்க்கணும்? அவர் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக ஆட்டிடியூடாக ஃபுல்லாக இதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, நல்லா இருக்கும் இல்லா மாதிரி. ஆ அந்த மாதிரி. ஓகே, ஏன் இப்போ நடிக்கிற படங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இல்லை இருக்காங்க, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க ஸ்டார்டிங்ல எடுத்தாங்க இந்த பில்லா அந்த மாதிரி. ஓகே, அதை சொல்லுங்க. அதான் புதுரை ஆக்ஷன் தான், ஆக்ஷன் படம் தான். ஓகே, இப்போ மயில் திருமணி அந்த படம் கண்டிப்பாக ஆக்ஷனாக தான் இருக்கும், பக்காவாக இருக்கும், வச்சு சேவாக இருக்கும். மயில் திருமணி எல்லா படமும் பயங்கரமாக இருக்கும், அந்த படம் ஸோ அடுத்த படமும் பயங்கரமாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே. கொஞ்சம் காமெடி சீன்ஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணலாம். ஒரு பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே தலை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ தலை. ஹாப்பி பர்த்டே டு யூ தலை. ஓகே. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். மினிமம் ஹாப்பி ரீசன் ஆஃப் தி டே அஜித் சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஜித் சார். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். நீங்கள் வந்து மூவி மட்டும் இல்லை, நீங்கள் ரியல்லையும் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஏகே. ஐ லவ் யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.